தாண்ட தண்டரஸ்மிதி மாகர ஆயுராரோக்கியைஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே. ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. என்ன நடந்தது குருவே? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்ல, எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட் வச்சுக்கோ. வா, வந்து நீயே பாரு. பாரு குருவே, இந்த அம்மா யாரு? சரியா பாரு நாகராஜ், இவங்க யாரும் ஞாபகப்படுத்தி பாரு. என்ன, ஞாபகம் எதுவும் வரலையா? பாரு, மறுபடியும் பாரு. இல்ல குருவே, என்னால யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கு. யாரு குருவே இவங்க? நாகராஜ், உன்னை பெத்தவள உன்னால அடையாளம் காண முடியாதது உன்னோட துரதிஷ்டம். இவங்க என்னோட அம்மாவா? ஏன் ஞாபகம் வரலையா? உன் பெத்த தாயைய உன்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நான் என் சிஷ்யனோட மனைவியை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். உண்மையே சொல்லுங்க குருவே, இவங்க என்னோட தாய் தானா? நாகராஜ், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாம போனது உன் தப்பு இல்ல, உன்னோட துரதிஷ்டம். உங்க அப்பா கொடுத்த இம்சிய தாங்க முடியாம உன்னோட சின்ன வயசுலயே உன் தங்கச்சியை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா உன் வீட்டை விட்டே போயிட்டாங்க. உண்மைதான் குருவே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பான்னு மட்டும்தான் கூப்பிட்டு இருக்கேனே தவிர வேற எதுவும் தெரியாது.
என் அப்பா என்கிட்ட என்னைக்குமே எங்க அம்மாவை பத்தியோ என் தங்கச்சிய பத்தியோ பேசினதே கிடையாது. அதனால அம்மான்னு எனக்கு ஒரு வார்த்தையே தெரியாம போச்சு. ஆனா மறுபடியும் எங்க அம்மாவை நான் இந்த மாதிரி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. இது நீ செஞ்ச பூஜையோட பலன். காளி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கா நகராஜ். நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய உன் தாய நேர்ல கொண்டு வந்திருக்கா. உன் ஹோமோ உன் தீட்சை எல்லாம் பழிச்சுதுன்றதுக்கு இதுதான் நிதர்சனம். இப்ப அவங்க மயக்கத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க முழுசா குணமடைஞ்சிருவாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா? அந்த நகை எங்க இருக்கு, உன் தங்கச்சி எங்க இருக்கா, இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு வெற்றி நிச்சய நகராஜ். இவங்களை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்க, சந்தோஷமா பாத்துக்க. தாயோட ஆசீர்வாதம் தான் உன்னோட ரட்சை. உன் வெற்றிக்கான பாதை தெளிவா தெரியுது. இனி எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்க நாகராஜ், அவங்களுக்கு முழிப்பு வந்ததும் அந்த நகை எங்க இருக்கணும், உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு மறக்காம கேட்டுக்கோ. உனக்கு என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். ஜெய் காளி தேவி. என்ன மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? மாமா இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை கடவுளா நினைச்சோம். இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட லீலைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. நாகராஜ்க்கு ஏதாவது நடந்துருச்சா? செத்துட்டானா? தொல்ல ஒழிஞ்சது. சிச்சி, உனக்கு நல்ல புத்தியே இல்லடி. மாமா என்ன சொல்லியிருக்காரு, எதிரிய கூட மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் சொன்னாரு. இப்ப வந்திருக்கு. நாகராஜோட அம்மா திரும்பி வந்திருக்காங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? இந்த விஷயம் முத ஆளா எனக்கு தான் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை அத்தகிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னா நீ என்னடா? ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. எப்ப இந்த நாகராஜ நம்ம வீட்டுக்கு வந்து அவர் போட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு போனானோ? அப்போல இருந்து அவன் செஞ்ச பாவங்கள், அவங்கிட்ட இருந்த கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடுச்சு. உண்மையிலேயே உங்க மாமாவோட சாவு அந்த நாகராஜனை திருத்தி இருக்கு. அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம்தான் அவனோட அம்மாவை திரும்ப அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதனாலதான் அத்த முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு சந்தோஷமா வந்த. நாகராஜுக்குள்ள வந்த மாற்றம் மாமாவால தானே வந்தது. இனிமேலாவது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த அம்மனை வேண்டிக்கிறேன். பாவம், அவனோட சின்ன வயசுல அந்த அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்கன்னா அது நாகராஜோட புண்ணியம் தான். வரமாட்டாங்கன்னு நினைச்ச தாய் திரும்ப வந்திருக்காங்கன்னா சந்தோஷம் தானே? அவரோட அம்மா அவங்க வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் எனக்கு புரியவே இல்ல. நாகராஜுக்கு அம்மா நமக்கு அம்மா மாதிரி. பக்கத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை நம்ம சந்தோஷம் மாதிரி நம்ம நினைக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். தெரிஞ்சுக்க. கொஞ்ச நாளா நீங்க நாகராஜ் பேரை தான் ரொம்ப உச்சரிக்கிறீங்க. அந்த பேரை கேட்டாலே அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அது எப்படிங்க? அந்த வீட்டு விஷயங்கள், அங்க நடக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்ச நாளா நீங்க நாகராஜ் பேரை தான் ரொம்ப உச்சரிக்கிறீங்க. அந்த பேரை கேட்டாலே அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அது எப்படிங்க? அந்த வீட்டு விஷயங்கள், அங்க நடக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு என்னதான் நடக்குது?
எப்படி உங்களுக்கு நாகராஜ் மேல திடீர்னு இவ்வளவு பாசம்? ஏய், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் ஆம்பளடி, வீட்ல வெளியில நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அததாங்க நானும் கேக்குறேன். உங்களுக்கும் நாகராஜுக்கும் நடுவுல அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேக்குறேன்ல. பாத்தீங்களா அத்தா, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. ஏதோ நமக்கு தெரிஞ்சவன் நல்லா இருக்கானேன்னு சொன்னா அதுக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேக்குற பாத்தீங்களா? எவ்வளவு பிரச்சனை பண்ற பாருங்க. இங்க பிரச்சனை பண்றது நான் இல்ல, நீங்க தான். வீட்ல யாருக்குமே பிடிக்காத அந்த நாகராஜ பத்தி நீங்க மட்டும் நல்ல விதமா ஏன் பேசுறீங்கன்னு புரியவே இல்ல. அதான் சொல்ல வந்தேனே தவிர, உங்களை அவமானப்படுத்துறது என்னோட எண்ணம் இல்ல. நீ கேப்படி, ஏன் கேட்க மாட்ட? நான் வீட்டோட மாப்பிள இல்ல, அப்படித்தான் கேப்ப. அந்த வார்த்தையை நான் சொல்லல, நீங்களா தான் சொல்றீங்க. லக்ஷ்மி, என்ன கேள்வி கேட்கற அதிகாரம் உனக்கு கிடையாது. நான் உன் புருஷன், என் பேச்ச கேட்டு நடந்துக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் நல்லது. ஏதோ பொறுமையா இருக்கானேன்னு தலையில ஏறி உட்கார நினைச்சீங்க, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன கேவலமா பேசுனீங்க, இனிமே நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னோட பொறுமையை அனாவசியமா சோதிக்காதீங்க. இத்தனை நாளா என் மாமனார் மேல வச்சிருந்த மரியாதைக்காக சும்மா இருக்கேன். இப்ப இந்த வீட்டுக்கு நான் தான் பெரிய மனுஷன். நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. அத்த, இந்த வீட்டு பெரியவங்களா, நீங்களும் உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா இவரு? நீங்க செஞ்ச இந்த உதவிய என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இப்ப சொல்லுங்க, யார் இவங்க? பார்வதி, நல்ல நாள் பண்டிகைன்னு வந்தா உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த மூல வளர்ச்சி இல்லாத பையன் சொல்லுவல்ல, நம்ம வருத்தம் அந்த காளியம்மா காதல விழுந்திருக்கு. நான் இழந்த என்னோட தாயவும் உனக்கு உன் மாமியாரையும் திருப்பி கொடுத்திருக்கா. என்னங்க சொல்றீங்க, இவங்க எனக்கு மாமியாரா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா பார்வதி, நம்ம குரு சொன்ன மாதிரி இனிமே நமக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்க போகுது. ஆனா சந்தோஷமா நம்ம வீட்ல அடியெடுத்து வைக்க வேண்டிய அத்தை இப்படி அடிபட்டு வந்திருக்காங்களே, எப்படிங்க? அதிர்ஷ்டம் ஆசீர்வதிச்சாலும் துரதிர்ஷ்டம் பின்தொடர்ந்துகிட்டே வருமா. நடந்தது என்னன்னா, இதுதான் பார்வதி நடந்தது. சரி போகட்டு விடுங்க, ஏதோ இவங்க உயிரோட கிடைச்சாங்களே அது போதுங்க. டாக்டர் தான் இவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்னில இருந்து என் அத்தைய நான் கண்ணுக்கு இமை போல இருந்து பக்கத்திலே பாத்துக்கிறேன். குரு சொன்ன மாதிரி என் அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. இனி மீதி இருக்கிறது என் தங்கச்சி இருக்கிற இடம் தெரிய வேண்டியதுதான்.
அதே மாதிரி அந்த நகையும் நமக்கு கிடைக்கணும். அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெங்கடேஷ், ஒழுங்கா வேலையெல்லாம் நடக்குதா? எத்தனை பேர் வந்தாங்க? இன்னும் ஒரு 10 பேர் வேலைக்கு சேர்த்திக்கியா? 50 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, வேலை நடக்கணுமா இல்லையா? ஆ சரி சரி. ஆ அது இல்லைப்பா. ஆ ஆ விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் இல்லையா மாமா? துளசி, பூஜை ரூம்ல மந்திரிச்ச தண்ணி இருக்கும், கொண்டு வந்து தெளிச்சு விடு. ஏமா, அது கூட கசக்குதான்னு பாரு. துளசி, என்ன இவ்வளவு பரபரப்பா இருக்க? யாருக்கோ பேய் பிடிச்சிருக்கமா, கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுரேஷ் அண்ணு பூஜை ரூம்ல மந்திரிச்ச தண்ணி இருக்கும், கொண்டு வான்னு சொன்னாரு. சரி, அப்ப அஜய் என்ன பண்றான்? அவர் இத பெருசா எடுத்துக்கலமா. சரி, நீ போய் அந்த மந்திரிச்ச தண்ணிய கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா, சீக்கிரம் போ. அஜய் ஏன் இதுல பெருசா அக்கறை எடுத்துக்கல? என்னதான் நினைச்சுட்டு இருக்கான்? இருமா, இரு. ஐயா உயிரோட இருந்த வரைக்கும் செத்து போனவங்களே ஐயா பழக்க வச்சிருக்காரு. ஆனா இப்ப உயிரோட இருக்கிறவங்கள செத்து போயிடுவாங்க போல இருக்கு ஐயா. இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. என்னாச்சுமா? போச்சுமா, நம்ம வீட்டு மானு முழுசா போச்சு. அந்த பொண்ணுக்கு சரியாகல. சரியாகலையா? அவளை கூட்டிட்டு வந்தவங்க வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. நமக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கும் யாருமா தோணை?